ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏபிடிஎல் டைம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆத்மார்த்தமான காதல் எபிசோட் நம்பர் 152. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் அட் ஹால். ஆதி டுமாரோ மார்னிங்கே சென்னைக்கு போகணும், இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கணும்னு சொல்கிறாரு. பாட்டி, என்னப்பா இன்னும் ரெண்டு நாள் எங்கள் கூட இருந்துட்டு போவீங்கன்னு நினச்சோம், இனிமே எப்போ வருவீங்களோ. ஆதி, டோன்ட் வரி பாட்டி, அகெயின் கண்டிப்பாக வரும். அகிலா, மா ஆமாம்மா கண்டிப்பாக வரும், இப்போ கிளம்புறோம்மா ப்ளீஸ். எப்படியோ பாட்டி தாத்தாவை சம்மதிக்க வைக்கிறாங்க. அகிலா, சரி எல்லோரும் பேக் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க, நாளைக்கு மார்னிங் சென்னை கிளம்புறோம். ஆல் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் அட் கார்டன். ஆதி சிந்து கிட்ட பேசிகிட்ருக்காரு. சிந்து, சொல்லுங்கண்ணா என்னமோ கேட்கணும்னு வர சொன்னீங்க, அமைதியாக இருக்கீங்க. சிந்து, உனக்கு பார்வதி ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு தெரியும், உண்மையை சொல்லு ப்ளீஸ். சிந்துவோட மைண்ட் வாய்ஸ், அவள் தான் சத்தியம் வாங்கிட்டாளே. நான் எப்படி சொல்கிறது ஆதி, நீ தயங்குறதுலேயே தெரியுது அவள் உன்னை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு. பட் நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும் ப்ளீஸ் சிந்து, உனக்கு சென்னை போகிற வரைக்கும் டைம் கொடுக்குறேன். சிந்து, அண்ணா ஆதி நீ டைம் எடுத்துக்கோ சிந்து, ஆனால் என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும். நான் நீ சொல்ல போகிற உண்மையை தான் எதிர்பார்க்குறேன். சிந்து சைலண்டாக இருக்கா. ஆதி, இதை பார்வதி கிட்ட கொடுத்துடு அப்படின்னு ஒரு இளநீர் தராரு. சிந்து புரியாமல் அவரை பார்க்குறான். ஆதி, அவள் ரொம்ப டயர்டாக இருந்தா, இதை அவகிட்ட கொடுத்துடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி நிற்காமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. சிந்துவோட மைண்ட் வாய்ஸ், கண்டிப்பாக உங்ககிட்ட உண்மையை சொல்ல தான் போகிறேன்ண்ணா, அப்போ தான் பார்வதிக்கு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். தினம் தினம் அவள் உள்ளுக்குள்ளேயே செத்துட்ருக்கானா, அவள் பழையபடி வர்றது ரொம்ப கஷ்டம். நான் அவள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிம்மதியாக இருக்க வைக்க உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டுக்குள்ளே போகிறாள். நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் ரெடியாகி கீழே வராங்க, எக்ஸப்ட் பாரு. பாட்டி, கண்ணுங்களா அடிக்கடி இந்த பாட்டியை பார்க்க வரணும் சரியா? ஆல் ஓகே பாட்டி. அகிலா, சரி டைம் ஆச்சு கிளம்பலாமா? ஆதி பார்வதி தேடுறாரு. அது சிந்து நோட் பண்ணிவிட்டு சிந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு அத்தை பார்வதி இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறான். வனஜா, இன்னுமா வரல, ரெடியாக இவ்வளோ நேரமா? பூஜா, அம்மா நாங்கள் காருக்கு போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு வேகமாக வெளியில் எல்லோரும் ஒன் பை ஒன்னாக வெளியில் போயிடுறாங்க. எக்ஸப்ட் சிந்து அண்ட் ஆதி. பாரு ரெடி ஆகிட்டு லக்கேஜோட கீழே வரா, ரொம்ப டயர்டாக இருக்கான் ஆனாலும் மேனேஜ் பண்ணிட்டு வரா. சிந்து, பார்வதி என்ன இவ்வளோ நேரம், உடம்பு எதுவும் சரியில்லையா? பாரு தடுமாறி, இல்லை இல்லை சிந்து நல்லதாக இருக்கேன். ஆதி பாருவே பார்க்குறாரு. ஆதி, சிந்து கிளம்பலாம் டைம் ஆச்சுன்னு வேகமாக வெளியில் போயிடுறாரு. பாரு சைலண்டாக நிற்கிறா. சிந்து, வா போகலாம் பார்வதி. பாரு, பாரு சிந்து வெளியில் வராங்க. சிந்து ஷாம் காருக்கு போயிடுறான். பாரு ஆதி கார்கிட்ட போகிறா, ஆனால் காரில் பூஜா தேவ் கணேஷாக இருக்காங்க. தேவ், நீங்கள் வேறு காரில் வாங்க, நாங்கள் எங்கள் ப்ரோ கூட வரோம். பாரு சைலண்ட்டாக நெக்ஸ்ட் காருக்கு போகிறா. சாவி சுந்தரம் வனஜா மதன் இருக்காங்க. வனஜா, இங்கே எல்லோரும் உட்காந்தாச்சு வேறு காரில் வா. பாரு சுந்தரமாக பார்க்குறா, அவரும் அவளை பார்க்கல. அகிலா புருஷ் கார் ஆல்ரெடி கிளம்பிடுச்சு. லாஸ்ட்டாக ஷாம் கார்கிட்ட போகிறா. சிந்து, பார்வதி எங்கள் கூட வா போகலாம். பாரு எதுவுமே சொல்லாமல் பேக் சீட்டில் ஏறிக்கிறா. ஃப்ரண்டில் ஷாமன் சிந்து இருக்காங்க. அப்படியே பேசிட்டே அகிலாண்டேஸ்வரி இல்லமுக்கு ரீச் ஆகிறாங்க எல்லோரும். அச்சாம் கார் ஸ்டாப் ஆனதும் சிந்து திரும்பி பார்த்தா பாரு அப்படியே தூங்கிட்டா. அவளை பார்க்க கஷ்டமாக இருக்குது சிந்துக்கு. அவளை எழுப்பி கூட்டிகிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க மீட்டிங்க்கு. ஸ்கிப்பிங் ஃபியூ டேஸ், இந்த ஃபியூ டேஸ் பாரு தான் மோஸ்ட்லி எல்லா வேலையும் செய்கிறா வீட்டில். அவளுக்கு தெரியாத வேலைன்னு சொன்னால் அவள் அம்மா சொல்லி கொடுக்கலன்னு வனஜா சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே சொல்லாமல் எல்லாமே செய்கிறான். ஐஷு ப்ரெக்னென்ட்னால அவளை எந்த ஒர்க்கும் பண்ண விடலை. அப்பப்போ பாரு ப்ரெக்னென்ட் ஆகலைன்னு சொல்கிறதும் நடக்குது. இது ஆதிக்கு தெரியாது. சிந்துவும் அங்கே இல்லாததுனால அவளுக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. இதுக்கு நடுவில் ஐஷுவோட அம்மா அப்பாவும் அப்பப்போ வந்து ஐஷுவை பார்த்துட்டு போகிறாங்க. பார்வதி அவளோட டேப்லெட்ஸ் எடுத்துக்கல. அவளுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸில்
எல்லாமே மறந்துட்டான். மற்ற எல்லாரும் ஐஷுவை கவனிச்சிட்ருக்காங்க, பார்வை கண்டுக்கல. ஆதி மட்டும் அவளை பார்த்து ஃபீல் பண்ணுவார். ஆனால் கோவம் ஞாபகம் வந்துச்சுன்னா எதுவுமே யோசிக்க முடியல அவரால். ஒன் ஃபைன் டே அட் ஹால், ஆதி ஷாம் தவிர எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அருண் அப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே உட்காந்து எல்லாரோடவும் பேசுகிறாரு. பார் தனியாக சேரில் உட்காந்து டைனிங் டேபிள் மேலே தலை வச்சு படுத்துருக்கான். கண்ணில் கண்ணீர் வழியுது பாரோட மைண்ட் வாய்ஸ். எல்லாருமே என்னை மறந்துட்டாங்க போல், சாப்பிட்டியானு கூட யாருமே கேட்கல, என்னால் சாகவும் முடியல, நான் ஷாம் அண்ணாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேனே, எது நடந்தாலும் நான் என் மாமாவை விட்டு போக மாட்டேன்னு அழுதுட்டே கடவுளே நீங்கள் தான் என் உயிரை எடுத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு வேண்டான். அப்போ ஐஷோட அம்மா அப்பா வராங்க. பாரு அவங்கள பார்த்துட்டு ஜூஸ் போட கிச்சனுக்கு போகிறான். பட்டமாக லீவில் இருக்காங்க இந்த டேஸில். தாக்ஷாயினி, ஐஷுமா எப்படி இருக்கடா? ஐஷு, எனக்கு என்னம்மா ரொம்ப நல்லா இருக்கேன். பூஜா, ஆமாம் எங்கள் அண்ணியை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா ஆண்டி? பாரு உங்கள் பேசுகிறத கேட்டுட்டு லைட்டாக ஸ்மைலோட ஜூஸ் போட்டுட்ருக்கான். தாக்ஷாயினி, உங்கள் அண்ணியை நல்லா பார்த்துப்பீங்க தெரியும். பாரு எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. தாக்ஷாயினி, என்னம்மா பார்வதி எப்படி இருக்க? பாரு, நல்லா இருக்கேம்மா. தாக்ஷாயினி ஜூஸ் குடிச்சிட்டு, அப்புறம் நீ எப்போ இந்த வீட்டுக்கு வாரிசு பெற்று கொடுக்க போகிற? பாரு ஃபேக் ஸ்மைலோட, யாருமே தாக்ஷாயினி கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணல, அவங்கள பேச வேணாம்னு தடுக்கவும் இல்லை. தேவராஜ், ஐஷுமா நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இருடா. தாக்ஷாயினி, ஏங்க நான் பார்வதி கிட்டே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் டைவர்ட் பண்ணுறீங்க? மனஜா, நீங்கள் கேட்டது தான் நானும் கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே. பாரு சைலண்ட்டாக இருக்கான். தாக்ஷாயினி, காலகாலத்தில் எல்லாமே கரெக்டாக நடக்கணும்ல பார்வதி, உன் அம்மா அப்பாவும் ஆசையாக இருப்பாங்கள்ல, இப்படியே மாற்றி மாற்றி பேசிட்ருக்காங்க. அப்போ ஐஷு பிளட் வாமிட் பண்ணிட்டு மயங்கிடுறா. அருண் பார்த்துட்டமா ஐஷு என்னாச்சு அப்படின்னு அவளை தட்டி எழுப்புறான். தாக்ஷாயினி, ஐயோ ஐஷுமா. பாரு பதட்டமாக அவள் ஃபேஸில் தண்ணி தெளிக்கிறா, அவள் எழுந்துக்கல. அதில் அருண் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா, அவளை தூக்கு. எல்லோரும் பதட்டமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அருண் ஐஷுவை தூக்கிட்டு போகிறாரு, ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. சேம் டைம் அட் ஆஃபீஸ் அட் ஆதிஸ் கேபின், சிந்து தாயங்கிட்டே உள்ளே வரா. ஆதி, வாங்க சிந்து, என்ன ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களே. எஸ் சிந்து, இத்தனை நாளாக ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினச்சான், ஆனால் பார்வதிக்கு சத்தியம் பண்ணதால் யோசிச்சு வீட்டில் பாருக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு அவளுக்கு தெரியாது. சிந்து, அப்படி இல்லைன்னா அது ஆதி லுக். சிந்து, எனக்கு உண்மை மட்டும்தான் வேணும், நீ என்ன உண்மையாக அண்ணனா நினச்சனா உனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்லு ப்ளீஸ். சிந்து கண்ணீரோட சொல்கிறேண்ணா. அப்போது கரெக்டாக ஆதிக்கு அகிலாமா கிட்டேருந்து கால் வருது. பேசிட்டு பதட்டமாக ஷாமன் சிந்துவை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அட்கார் ஷாம், டே என்னடா இவ்வளோ டென்ஷனாக இருக்க, என்னாச்சு? ஆதி, ஐஷு பிளட்டை வாமிட் பண்ணிவிட்டு மயங்கிட்டாலாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியலடா. சிந்து, ஐயோ. ஆதி, குழந்தைக்கு எதுவும் இருக்காதுல்ல, பயமாக இருக்குது. சிந்து ஆதியை பார்க்குறா, அவள் கண்ணு கலங்குது. ஷாம், ஆதி ரிலாக்ஸ், ஒன்றும் இருக்காது, டென்ஷன் ஆகாது. அட் ஹாஸ்பிட்டல் ஹோல் ஃபேமிலியும் டென்ஷனாக வார்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க. டாக்டர் வராங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க? தாக்ஷாயினி, லாஸ்ட்டாக ஜூஸ் தான் குடித்தா டாக்டர். டாக்டர், ஓகே அதோடய சாம்பிள்ஸ் வேணும், செக் பண்ண சீக்கிரமாக கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தாக்ஷாயினி டூ பாரு, என்ன கலந்து கொடுத்த ஜூஸில்? பாரு ஷாக் ஆகிட்டா. அம்மா, தாக்ஷாயினி நீ தான் ஏதோ கலந்து கொடுத்துருக்க, அதான் எங்கள் பொண்ணு இப்படி இருக்கா, என்ன பண்ண சொல்லு. பாரு, அம்மா நான் எதுவுமே பண்ணலை. தாக்ஷாயினி கோமா, இல்லை உனக்கு முன்னாடி அவள் கன்சீவ் ஆனது உனக்கு பிடிக்கல, அதான் இப்படி பண்ணியிருக்கல. பாரு அழுதுகிட்டே எல்லாரையும் பார்க்குறா, எல்லோரும் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அது இன்னும் அவளுக்கு ஷாக்காக இருக்குது. அப்போ தாக்ஷாயினி சொல்கிறத எல்லோரும் நம்புகிற மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. அருண் வேகமாக அங்கேருந்து கிளம்புறாரு.
காதி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாரு. டென்ஷனாக இருக்காங்க எல்லோரும். ஹாஸ்பிட்டலில் பாருக்கு டிஎன்சி பண்ண டாக்டர் அவளை பார்த்துட்டு அவகிட்ட பேச வராங்க. அதுக்குள்ளே அங்கே எமர்ஜென்சி கேஸ் வந்ததால் அப்புறமா பேசலாம்னு பேஷண்ட்டை பார்க்க போயிடுறாங்க. ஆஃப்டர் சம்டைம்ஸ் டாக்டர், சாம்பிள்ஸ் கொண்டு வந்தீங்களா இல்லையா? அருண், எஸ் டாக்டர் அப்படின்னு ஜூஸை ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தார். அதை கொடுக்குறாரு. டாக்டர் லீவ்ஸ். அருண் பின்னாடி ரெண்டு லேடி கான்ஸ்டபிள்ஸ் நிற்கிறாங்க. புருஷ், அருண் என்ன கான்ஸ்டபிள்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்க? அருண், சொல்கிறேன்ப்பா. எல்லோரும் அருணையே பார்க்குறாங்க. அருண், மிஸ்ஸஸ் பார்வதி, சந்தேகத்தின் அடிப்படையில் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன். ஆல் ஷாக்ட் பட் சைலண்ட். பாரு கண்ணீரோட அருணை பார்க்குறா. அருண், ஐஷுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கணும். கான்ஸ்டபிள் ஹேண்ட்கஃப் மாட்டி ஜீப்புக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு வேகமாக வெளியில் போகிறாரு. பாரு கண்ணீரோட எல்லாரையும் பார்க்குறா. யாரும் எதுவுமே பேசலை. எல்லோரும் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. பாரு கையில் ஹேண்ட்கஃப் மாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் திரும்பி திரும்பி எல்லோரும் பார்த்துட்டே போகிறான். அருண் ஜீப் ஹாஸ்பிட்டல் வெளியில் போகுது. சேம் டைம் ஆதிகார் உள்ளே என்டர் ஆகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.